ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ட்ரகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூரோசிமைடு ட்ரக்குன்னு சொல்லக்கூடிய இந்த லாக்சிஸ் ட்ரகை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூரோசிமைடு ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாக்சிஸ் ட்ரக் வந்துட்டு நிறைய காம்பினேஷன்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. 20 mg அவைலபிளாக இருக்குது, 40 mg அண்ட் தென் 500 mg அவைலபிளாக இருக்குது. இது ஃபியூரோசிமைட் கேட்டகரியை சேர்ந்த ஒரு ட்ரக் தான். எதுக்காக இந்த லாக்சிஸ் ட்ரக்கை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, எடிமா கண்டிஷன்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு, ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு, ஹெப்பாட்டிக் சிர்ஹாசஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு. அதாவது ஹெப்பாட்டிக் சிர்ஹாசஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிவரில் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ஹெப்பாட்டிக் சிர்ஹாசஸ். அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு, பிபி அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ட்ரக் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. எடிமா பேஷண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எடிமா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்கே வந்துட்டு அந்த அவங்களோட ஸ்கின்னுக்கு அடியில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இருந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் வந்துட்டு வெளியே வந்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த கண்டிஷனை தான் வந்துட்டு எடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த லாக்சிஸ் ட்ரக்கை வந்துட்டு கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, இனிஷியலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ டோஸ் கொடுப்பாங்க அப்படின்னா 20-80 mg கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமமாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 600 mg பர் டே வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் தென் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் அண்ட் தென் கஞ்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 2-2.5 gram பர் டே வந்துட்டு கொடுப்பாங்க. ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 40 mg கொடுப்பாங்க, ட்வைஸ் அ டே வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிசினஸ் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், அவங்களுடைய சோடியம் அண்ட் தென் பொட்டாசியமோட லெவலை வந்துட்டு கம்மி பண்ணிடும். ஸோ அதுக்காக இந்த ட்ரக்கை வந்துட்டு அவ்வளோ நான் ரொம்பவாக கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட இது காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யார் யாரெல்லாம் இந்த ட்ரக்கை வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்சி உமன் எடுத்துக்கக்கூடாது, லாக்டைட்டிங் மதர்ஸும் எடுத்துக்கக்கூடாது, சல்ஃபோனமைட் ட்ரக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இந்த ட்ரக்கை எடுத்துக்கவே கூடாது. அண்ட் தென் ஆல்ரெடி அவங்களோட பாடியில் ஏதாச்சும் சோடியம் அண்ட் பொட்டாசியமோட லெவல் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த ட்ரக் எடுத்துக்கவே கூடாது. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.